வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் வாழ்க, குருவே துணை. பெங்களூர் இந்திரா நகர் ஸ்கை அறக்கட்டளை, அறிவு முழுமை வளர்ச்சி மையம், உங்கள் அனைவரையும் மகரிஷியின் முழுமையான மனிதவள கலை பயிற்சிக்கு பங்கெடுத்துக் கொள்வதற்கு நெஞ்சார்ந்த நன்றியோடு பணிவன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். மகரிஷியின் முழுமையான மனிதவளக்கலை பாகம் 18. இங்கு நாம் தனி மனித அமைதியை பற்றி பேசப்போகிறோம். தனி மரம் தோப்பாகாது, தனி மரங்கள் இன்றி தோப்பு அமையாது. தனி மனிதன் உலகம் அல்ல, தனி மனிதர்கள் இன்றி உலகு அமையாது. ஆக தனிமையென்றும் உலகமென்றும் வேறு வேறு இல்லை, ஒன்றுக்குள் ஒன்று சார்புடைத்து. கணிதரம் மரம் வேண்டுமென்றால் தோப்பை கேட்காதே, தனி மரத்தை கேள். இதன் அடிப்படைதான் தனி மனித அமைதி. உலக அமைதி வேண்டின் தனி மனித அமைதி வேண்டும். தனி மனிதனிடத்தில் அமைதியின்மைக்கு காரணங்கள் இரண்டு. ஒன்று உடலிலே நோய், மற்றொன்று உள்ளத்திலே கலங்கம். இவை இரண்டிற்கும் தீர்வு கிடைத்தால் மனிதன் அமைதி பெறுவான் என்கிறார் மகரிஷி. உடலிலே நோய் எப்படி, எதனால் உருவாகிறது? நமக்கு இரண்டு உடல்கள் உண்டு. ஒன்று நாம் விரும்புவதை செய்வது புற உறுப்புகள், கை, கால், கண், பஞ்சேந்திரியங்கள். மற்றொன்று தானாகவே இயங்குவது அக உறுப்புகள், மூளை, இதயம், குடல். இவ்விரு உடல்களின் இணக்கம் இன்மை தான் உடலிலே வலியாக, நோயாக, துன்பமாக அமைகிறது. இதை சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் புற உறுப்புகள், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் அக உறுப்புகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வீடு நலமாக இருந்தால் நாடு நலமாக இருக்கும். அதுபோல அக உறுப்புகள் நலமாக இருந்தால் புற உறுப்புகளும் நலமாக இருக்கும் என்பதுதான் உண்மை. அக உறுப்புகளாகிய குடலில் எந்த மாதிரியான உணவு, அதன் அளவு, அதன் காலம், இவை அனைத்தும் பொறுத்தே அதன் நலம் அமைகிறது. சுத்தம் உள்ளே, சுத்தம் வெளியே. அசுத்தம் அபரிதம் உள்ளே, அதுவேதான் வெளியே. குடலுக்கு உணவு என்றால் இதயத்திற்கு உணர்வுகள், கோபம், கவலை போன்ற உணர்வுகள் இதயத்திற்கு கேடு. அன்பு, கருணை போன்ற உணர்வுகள் இதயத்திற்கு வலிமை கூட்டுவது. அதேபோல் நல்ல எண்ணங்கள் மூளைக்கு சிறப்பு, எதிர்மறையான எண்ணங்கள் மூளைக்கு கேடு. நாம் இயங்குவது தான் இயங்குவதற்கு மாறாக இருப்பின் உடலிலே நோய் நிச்சயம். உள்ளத்திலே கலங்கம், அது அமைதிக்கு பங்கம். கல்வன் களவாடுவது என்ற வார்த்தைகளின் அர்த்தத்தை கொண்டு கலங்கம் என்பதை நாம் ஓரளவு புரிந்து கொள்ளலாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது கலங்கம். அது உள்ளத்திலே தீயாக தன்னைத்தானே எரித்துவிடும். தீய அறுகுணங்கள் நமது அமைதியின்மைக்கு காரணமாகிறது. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், அதுவே அமைதி. தனி மனிதனின் அமைதி உலக அமைதிக்கு வித்து என்பதை நாம் உணர்ந்து நமக்குள்ளே உடலில் நோய் இல்லாமலும் உள்ளத்திலே கலங்கம் இல்லாமலும்
வாழக்கூடிய மகரிஷியின் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு சிறப்பாக வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.